tam tam tarita din din tarita tom tom tarita nam nam tarita tam tarita din tarita tom tarita nam tarita tam tam tarita din din tarita tom tom tarita nam nam tarita tam tarita din tarita tom tarita 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 nam tarita tam. திருமால்திகள் 108 திவ்ய தேசங்கள். பாண்டி நாட்டு திவ்ய தேசங்கள் 18 நூல். 5வது திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் 47வது திவ்ய தேசம். திருத்தன்கால். இந்த திவ்ய தேசம் விருதுநகரில் இருந்து தென்காசி செல்லும் ரயில் பாதையில் திருத்தங்கள் புகைவண்டி நிலையத்தின் அருகில் உள்ளது. பெருமாள் மூலவர் ஸ்ரீ நின்ற நாராயணன். கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோள். உற்சவர் ஸ்ரீ திருத்தன்கால் அப்பன். தாயார் ஸ்ரீ செங்கமலத்தாயார், ஸ்ரீ அன்னநாயகி எனும் ஸ்ரீதேவி, அமிர்தநாயகி, அனந்தநாயகி எனும் நீலாதேவி, ஜாம்பவதி, பாரிஜாத வள்ளித்தாயார், மங்களா சாசன், பூதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார். ஆகமம் வைகானசம். எம்பெருமானின் தேவியரான ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற மூவருள் முதன்மை நிலை பற்றி விவாதம் ஏற்படவும் ஸ்ரீதேவி இத்திருத்தலத்தை அடைந்து கடும் தவம் செய்து எம்பெருமானாலே முதன்மை நிலை அருளப்பெற்ற தலம் இதுவே. திருவாகிய திருமகள் தங்கி தவம் செய்த காரணத்தால் திருத்தங்கள் என்ற பெயர் உண்டாயிற்று என்றும் கூறுவது உண்டு. ஸ்ரீபுரம் என்ற பெயரும் இத்திருவூருக்கு அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் பெரிய திருவடியாகிய கருடன் தன் பகையாகிய சர்பத்துடனும் அமுதம் நிறைந்த கலசத்துடனும் காட்சி கொடுப்பது வேறு எங்கும் காண இயலாத காட்சியாகும். தடம் புனல் கழனி தடங்கால் தன்னுடன் மடங்கா விளையூள் வயலூர் நல்கி என்று கூறுகிறது சிலப்பதிகார். இதனால் திருத்தன்கால் திவ்ய தேசத்தின் பழமையை அறிகிறோம். பானாசுரனின் திருமகள் உஷையை கண்ணனின் திருப்பேரனான் அனிருத்தன் திருமணம் புரிந்து கொண்ட இடமாக இவ்வூரை கூறுகின்றன. ஆகையினால் இத்திருவு கிருஷ்ணாவதார வரலாற்றோடு தொடர்பு கொண்ட பெரும் சிறப்பும் இத்திருவூருக்கு உண்டு. இத்திருவூரை பற்றிய ஒரு வரலாறு கூறப்பெறுகிறது. அது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்ட கட்டுரை காதையில் உள்ளது. சோழ நாட்டை சேர்ந்த பராசரன் என்ற வேதம் வல்ல அந்தன பெருஞ்சோற்று உதியன் சேரலாதனின் புகழை கேள்வியுற்று சேரநாடு சென்று முக்தி அடையும் வழிபற்றி நன்கு விளக்கி கூறி பெரும் பரிசுகள் பெற்று திரும்பும்போது அந்தனர்கள் மிகுதியாக வாழும் திருத்தங்கள் வழியாக வருகின்றான். சிறிது நேரம் அவ்வூரில் ஓர் அரச மரத்தின் அடியில் களைப்பாறும் போது அங்கு விளையாடி கொண்டிருந்த அந்தன சிறுவர்கள் அந்த பராசரனை சூழ்ந்து கொள்கின்றனர். அவர்களில் வார்த்திகன் என்ற அந்தனின் மைந்தன் வேதங்களை முறைவழுவாமல் கூறியதை கேட்டு தான் பெற்ற பரிசுகளையெல்லாம் அச்சிறுவனுக்கு கொடுத்து விடுகின்றான். பராசரன் இங்கே தங்கியதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் நன்றாக பதிவு செய்திருக்கிறார். திவ்ய தேச நித்திய சேவா சிரோன்மணி யுவஸ்ரீ கலாபாரதி திருமதி சரண்யா சம்பத் 106 வைணவ திவ்ய தேசங்களுக்கும் நேரில் சென்று ஒரு திவ்ய தேசத்திற்கு 2 பாசுரங்கள் வீதம் தேர்வு செய்து இசையமைத்து நாட்டிய வடிவமைத்து உலகிலேயே முதன் முறையாக நாட்டியாஞ்சலி செய்து
அதனை ஒலி ஒளி குறுந்தகடுகளாக வெளியிட்டுள்ளார். பொங்கார் மெல்லிளம் கொங்கை பொன்னே பூப்ப பொறுகையல் கண்ணீர் அரும்ப போந்து நில்றே பொங்கார் மெல்லிளம் கொங்கை பொன்னே பொறுகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவம் பிடைக்கு பேசும் சிறு குரலு குடலுருகி சிந்தித்தே செங்காலமடப்புறவம் பெடைக்கு பேசும் சிறு குரலுக்கு உடலுருகி சிந்தித்து தன்கோபலூர் பாடியாடு கேட்டு தாம் தாம் தரித்த தீம் தீம் தரித்த தோம் தோம் தரித்த நம் நம் தரித்த தாம் தரித்த தீம் தரித்த தோம் தரித்த நம் தரித்த தாம் தாம் தரித்த தீம் தீம் தரித்த தோம் தோம் தரித்த நம் நம் தரித்த தாம் தரித்த தீம் தரித்த தோம் தரித்த 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 நம் தரித்த தரித்த தானத்த ஜொலுத்த தீமி தரித்த தானத்த ஜொலுத்த தீமி தக்கடதக்க தரகிடுதோம் தக்கடதக்க தரகிடுதோம் தக்கத்திக்கு கொடதக்க தரகிடுதோம் கடதக்க 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 தரகிடுதோம் தக்கடதக்க தரகிடுதோம் தக்கத்திக்கு கொடதக்க தரகிடுதோம் நங்காய் நம் குடிக்கிதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாளே நரையூரும் பாடுவாள் நவில்கின்ற முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் எம்பெருமான் எழுந்தருளியுள்ள ஒன்பது இடங்களை குறிப்பாராய் அவைகளில் அடியார்களின் திருவுள்ளத்தை முதலில் கூறி பின் தஞ்சை மாமணி கோயிலையும் திருவரங்கத்தையும் கூறி அதற்கு அடுத்த நிலையில் திருத்தன்கா என்ற திவ்ய தேசத்தையும் குறித்து தமர் உள்ளம் தஞ்சை
தலையரங்கம் தன்கால் என்று அருளியுள்ளார். திருவிழாக்கள் ஏராளமாக அமைந்திருப்பினும் வைகுண்ட ஏகாதசி முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருத்தன்கால் பெருமாளை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள். விரும்பும் வாழ்க்கை துணையை அடைய விரும்புபவர்கள் இத்தலத்து பெருமாளை வணங்கலாம். நான்கு தாயார்களுடன் இருக்கும் இத்தலத்தில் பெருமாளையும் தாயார்களையும் வேண்டிக் கொள்ள திருமண தடை உள்ளவர்களுக்கு அது நீங்கி திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை.